வணக்கம். இன்றைய விருச்சம் விரைவு செய்திகள் வாசிப்பது ஸ்ரீ சங்கரி. நெட் தேர்வுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க செப்டம்பர் 5ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சூழ்நிலையை பொறுத்து செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என்றும், அப்படி திறக்கப்பட்டால் மாணவர்களை சுயேட்சை முறையில் வரவழைக்க முடிவெடுத்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கான கட்டணங்களை தமிழக அரசு மாற்றியமைத்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தை சர்வதேச அளவில் உயர்த்துவதற்கான பாடத்திட்டங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் பொன்முடி கூறினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்த மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தில் இதுவரை 46,000 பேர் பயனடைந்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்எல்வி F-10 ராக்கெட்டில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரோவின் தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். 75 வருட சுதந்திர தினத்திற்கு பிறகு எழுத்தறிவு பெற்ற மக்களின் புள்ளி விவரங்கள் 80% எட்டியுள்ளது என மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த காவல் அதிகாரிகள் 8 பேருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து அமீரகம் வரும் பயணிகள் விமான நிலையங்களுக்கு 6 மணி நேரம் முன்னதாகவே வர வேண்டும் என ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. கொரோனாவை குணப்படுத்த மேலும் 3 மருந்துகளை ஆய்வுக்கு எடுக்க உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 1964 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு மீண்டும் 40,000 தாண்டியுள்ளது. ஒலிம்பிக் ஈட்டியறிதல் போட்டியில் இந்தியாவிற்கு தங்கம் பெற்றுத்தந்த நீரஜ் சோப்ரா உலக தடகள வீரர்களின் பட்டியலில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டனில் இன்று தொடங்கியது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இணைப்பில் இருங்கள் www.virucham.tv.com, விருச்சம் FM மற்றும் உங்கள் விருச்சம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.